புத்தியின் செயல்பாடே வேண்டாமே ஞானத்திற்கு. புத்தியின் செயல்பாடுகளே தேவையில்லையே, வேண்டாமே ஞானம் அடைவதற்கு. இது ஒரு டைட்டில். ஆமாம், உண்மைதான். புத்தின்றது என்னங்க? அந்த இடத்துலதான் மனிதன் ஆக்சுவலா வந்து தன்னை நானு நானுன்ற ஒரு வார்த்தைக்குள்ள போட்டு அடக்கி, அந்த நானுன்ற வார்த்தைக்குள்ள அடங்கினதை அந்த உடம்பா நினைச்சு, ஒவ்வொரு செகண்டும் அந்த உடம்பு மூலமாக நினைக்கின்ற அந்த நானுக்கு நல்லதை தேடுறதும் கெட்டதை அவாய்ட் பண்றதும், மேன்மையை தேடுறதும் பணத்தை தேடுறதும் நஷ்டத்தை அவாய்ட் பண்றதும் ஏழ்மையை விளக்குறதும் துன்பத்தை தவிர்க்கிறதும் இன்பத்தை தேடுறதும் இப்படின்னு எல்லாத்தையும் பண்ண வச்சு இன்னைக்கு இப்படி இருக்குன்னா, ஆன்மீகம் பார்த்தீங்கன்னா ஒயாம வந்து விழிப்பு நிலையில புத்தியா இருக்கிற மனுஷனை இன்னும் வலுப்படுத்துற மாதிரி, அவனுக்கு இன்பத்தை காமிக்கிற மாதிரி. ஆன்மீகம்னாலே என்னமோ ஒரு இன்பம், அது எப்படி இருக்கும்னா என்னமோ தியானம் பண்ணா கூட என்னமோ ஒரு இன்பம் வரும் அப்படின்னு அந்த புத்திய மகத்துவமா சிம்மாசனத்துல உட்கார வச்சு, ஆக்சுவலா சொல்லட்டுங்களா அது என்ன தெரியுங்களா? அச்சையா சொல்லணும்னா இட்ஸ் எ ப்ரூம், ஸ்வீப்பிங் ப்ரூம், தொடப்ப கட்ட தொடப்போம். நானை வச்சு அது வந்து ஒருத்தனை சீரழிக்குது. எப்படிங்க நீங்க சீரழிக்குதுன்னு சொல்றீங்க? எனக்கு நிறைய பணம் இருக்கு, நல்லா படிச்சிருக்கேன், நல்லா அனுபவிக்கிறேன், உடம்புல நல்ல தெம்பு இருக்கு, என்ன என்னுடைய சமுதாயம் மதிக்குது, அப்படி இப்படின்லாம் சொன்னீங்கன்னா ஏங்க, உங்களுக்கு ஒண்ணுமே ஒரு மினிமம் விஞ்ஞானம் கூட தெரியலன்னு அர்த்தம். இது சாஸ்வதமா இந்த மாதிரியான திருப்திகள் நீங்க சொல்றது, எனக்கு பணம் இருக்கு, எனக்கு சமுதாயத்துல மரியாதை இருக்கு, அந்தஸ்து இருக்கு, எனக்கு சுட்டறிவுல நிறைய படிச்சிருக்கேன், படிச்சதுக்கோசரம் எனக்கு உலகம் வந்து நிறைய வந்து பட்டம் கொடுத்துருக்கு, பதவி கொடுத்துருக்கு, இப்படி ஒட்டு மொத்தமா புகழப்படுறேன், இதை போய் நீங்க வந்து இப்படி சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கிறவரை வந்து அந்த இடத்துல இதெல்லாம் நீங்க என்னத்த சொல்றீங்க? பட்டம் அடைந்தவர் யார் உங்ககிட்ட? அந்த பெயரா? அந்த உடம்பா? இதை நீங்க கேள்வியா கேட்கிற இந்த சமயத்திலேயே நீங்க இருக்கிற இடம், இங்க வாசம் பண்ற இடம், உங்களுடைய நான்பாவம் தானே உணர்ச்சி மயமா இந்த பட்டம் அடைஞ்சவரா, பணம் பெற்றவராக, திருப்தி அடைபவராக, எல்லா இன்பத்தையும் பெறுபவராக, இதையே ஆன்மீகமா வேற வெளில சொல்லி கொடுத்து அங்கெல்லாம் போய் போய் உட்கார்ந்து 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 அதுலயும் நீங்க என்னமோ ஜெயிக்கிறவராக, இப்படி எல்லாம் எப்படிங்க உங்க புத்தியே உங்களை வந்து ஒரு பொருளா மாத்தி, உங்க உடம்பு அளவு பொருளா உங்களை மாத்தி ஒரு அசைகின்ற ஒரு கம்ப்யூட்டர், அவ்வளவுதான். நீங்க யாரு? எல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் படிப்பு, உங்களை விட நிறைய கம்ப்யூட்டருக்குள்ள நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா இல்லையா? பணத்தை பணத்து போ பணத்தை பத்தி நீங்க நிறைய பணம், நீங்க வந்து 500 கோடிக்கு அதிபதினு வச்சுக்கலாம், அது கூட உங்க பேங்க் அக்கௌண்ட்ல உங்களுடைய லேப்டாப்லயோ இதுல டெஸ்க்டாப்லயோ உங்க கம்பெனிலயோ என்ட்ரிஸா தானே அதெல்லாம் இருக்க போகுது, நம்பர்ஸா தானே இருக்க போகுது, இது எல்லாமே புத்தியினுடைய செயல்பாடு இல்லையா? அப்புறம் உங்களையே வாழ்பவராக பிறந்தவராக நினைச்சு டூப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், டூப் தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்து உண்மையான உங்களுடைய உணர்ச்சிகள் அனைத்தும் நீங்க இப்ப சொன்னீங்க இல்லைங்களா, நான் வந்து பணம் நிறைய இருக்கு, சந்தோஷம் நிறையா இருக்கு, திருப்தி நிறையா இருக்கு, பதவி சமூக அங்கீகாரம் நிறையா இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு இருக்கு இருக்குன்னு, இதெல்லாம் உணர்ச்சிகள் தானே, இந்த உணர்ச்சிகள் வந்து அங்கதானே இருக்கு, புத்தி தானே எல்லாத்தையும் அடைஞ்சவராகும், திருப்தி உற்றவராகும், வாழ்பவராகும், செழுமையாக இருப்பவராகும், அப்படி இப்படிலாம் சொல்லு. இது வந்து ஏங்க வந்து ராத்திரி போகுது தூக்கத்துல? இது ஒரு காமன் சென்ஸா இல்லையா? நான் இங்க உங்களுக்கு ஆன்மீகமே நான் சொல்லி கொடுக்கல, ட்ரூத், உண்மை, உண்மை என்ன? உண்மை எங்க போறது இந்த புத்தி? எப்படி போலாம்? அதுவும் வந்து நீங்க பிறந்து ஒரு 3-4 வருஷம் வரைக்கும் கூட தெரியல,
இப்போ கூட நேத்திக்கு என்ன பண்ணீங்க காத்தாலன்னு சொன்னா கூட தெரியாது. புத்தியில தானே நீங்க பண்ணீங்க, புத்தி வழியா தானே நேத்திக்கு காத்தால கூட இந்த தருணத்தை, இதே மாதிரி ஒரு தருணங்க இப்ப நீங்க இந்த கேள்வியை கேட்டு நான் பதில சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தருணங்கள் எனக்கும் போயிருக்கு, உங்களுக்கும் போயிருக்கு, நேத்திக்கு போயிருக்கு, முந்தா நேத்திக்கு போயிருக்கு, எத்தனையோ வருடங்களா போய்கிட்டு இருக்க. ஏதானும் பிடிபடுறதுக்கு வருதா? எதுக்காவது கூட சாட்சியா நிக்குதா? தூக்கத்துல அடியோட காணாம போயிடுது அப்படின்னா இது பெற்ற இன்பம் தான் என்ன? அப்படின்னா புத்தி வந்து உடம்புக்குள்ளேயா இருக்கு? உடம்புக்குள்ள இருந்தா உடம்பு தூக்கத்துல கிடக்கே, அங்க கூட புத்தி இருக்கணுமே. சோ புத்தின்றது ஒரு தத்துவம், பெரிய எல்லையற்ற ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற வடிவமற்ற உதியாத நீங்காத பெரிய இருப்பு, பெரிய அறிவு, பெரிய உணர்வு. வடிவம் கிடையாது, அதனுடைய ஒரு சிதறல், அவ்வளவுதான் இந்த புத்தி. அது வந்து இந்த உடம்பா டப்புன்னு வருது எழுந்துக்கும் போது. எழுந்து வந்துட்டு நான் என்னுடையதுன்னு நிறைய பேசிக்கிட்டு இருக்கேன். இது வந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு உதவவே உதவாது. நீங்க ஆன்ம ஞானம் தேடறதா இருந்தா இது உதவவே உதவாது. ஆக்சுவலா இது இங்கேயே உதவாதுன்றது வந்து உங்களுக்கு நிறைய தெரிய வரும். நீங்க மற்றும் ஜஸ்ட் பாருங்களேன், நான் தியானம் சொல்லி கொடுக்கல, எதுவும் ஆன்மீகமே நான் சொல்லி கொடுக்கலைங்க உங்களுக்கு. காத்தால எழுந்த உடனே நீங்க ஒரு மணி நேரம் தூக்கத்திலிருந்து எழுந்த உடனே உட்காந்துக்கிட்டு, சேஃபா உட்காந்துக்கிட்டு, தலையை மாத்திரம் சாய்க்காம முதுக சாய்ச்சி கூட உட்காந்துக்கலாம். இல்லாட்டி சப்பளாங்கால் போட்டு உட்கார முடியும்னா உட்காந்துக்க, உட்காந்துட்டு வெறுமனே உள்ள ஒரு மணி நேரம் பாருங்க, வெறுமை பாருங்க. என்ன உணர்ச்சி வந்தாலும், கொஞ்ச நேரம் முன்னாடி நீ இல்லாம இருந்தியே, இப்ப வந்திருக்கிய, என்ன விஷயம், யார் நீ அப்படின்னு அதை வந்து பாருங்க. பாக்கிறது தாங்க, திருப்பி அதை பேசுறது கிடையாது. இப்படி நீங்க பார்க்க பார்க்க ஒரு நாலஞ்சு நாள்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும், எல்லாமுமே உலகமே உங்க மூலமா பொய்க்கூத்தாக பொய்யாட்டமாக வருகிறது. உலகம் இந்த புத்தியை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு, புத்தியிலேயே ஆன்மீகமும் வேற சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களே இல்லாதப்போ அதுதான் ஆன்மீக நிலையா இருக்கும் பொழுது, உன்னதமான நிலை. அதாவது நான் தான் என்ற பாவம், நான் என்ற பாவம் தான் ஆழ்ந்தவர்க்க பாவம், பெரியது, லிமிட்லெஸ், அதுதான் நம்மளுடைய சுரூபம், நாமே கடவுள். அப்படி இருக்கிறவங்களுக்கு நமக்கு சொல்லி கொடுக்கப்படவே வேண்டாம், ஜஸ்ட் ஞாபகப்படுத்தணும். நான் ஞாபகப்படுத்துறேன், உள்ள பாருங்கன்னு பாருங்க. காத்தால ஒரு மணி நேரம் பாருங்க, நைட் ஒரு மணி நேரம் பாருங்க. ஞானத்திற்கு எந்த விதமான புத்திக்கு எதையும் சொல்லி கொடுத்து புதுசாக செய்பவனாக விழிப்பு நிலையில பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதனால வந்து புத்தியின் செயல்பாடே வேண்டாம், அடியோட ஞானத்திற்கு வேண்டாம், அவ்வளவுதான் நான் சொல்றது. இதை வந்து நீங்க ஒரு மணி நேரம் பண்ணலாம், காத்தால நைட்டு பிஃபோர் ரிட்டையரிங் டு பெட் ஒன் ஹவர் பண்ணலாம். 24/7 உள்ள பார்த்துக்கிட்டே இருக்கலாம் புத்தியில, அவ்வளவுதான். இவ்வளவே ஞானம். ஏன்னா அதற்கு எந்த மாதிரியான சாத்துரியம் எதுவுமே வேணா, நீங்க படிச்சவரா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, அந்தஸ்து இருக்கிறவரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நல்ல ஆரோக்கியம் இருக்கணும்ன்ற ஒரு அவசியம். ஏன்னா அது விட்டு போகாத சொரூபம் தான் நம்மளுடைய ஆழ்ந்தவரக்க நிலை. அது இப்பவும் இருக்கு, தெரியலையே, விட்டுட்டோமே. அதனால புத்தியின் செயல்பாடே வேண்டாம்னு சொல்லிட்டு உங்களை போல்டா நான் சொல்றேன், ஒண்ணுமே வந்து ஞானத்துக்கு வேண்டாம், அடியோட வேண்டாம், ஆன்மீகத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்க ஆரம்பிங்க, உங்க வாழ்க்கை வேற லெவலுக்கு போயிடும். அவ்வளவு முடிச்சு கொடுக்குறேன்.